கல்கி பொன்னியின் செல்வன் நாவலை எழுதும்போது படிக்கிற நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காகவும் கதையை மெருகேற்றத்துக்காகவும் நிறைய கற்பனை கதாபாத்திரங்களை சேர்த்து பொன்னியின் செல்வன் நாவலை எழுதி முடிச்சிருந்தார் கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலில் யாரெல்லாம் கற்பனை கேரக்டர்ஸாக இடம் பெற்றிருந்தாங்கன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னியின் செல்வன் அவள ஃபஸ்ட்டு கற்பனை கேரக்டராக யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா நந்தினி தான் இருக்காங்க பொன்னியின் செல்வன் கதை நகர்றதுக்கான ஒரு முக்கிய ரீசனே நந்தினி தான் ஏன்னா இவங்க அழகா இருக்கிறதாவும் எல்லாரையும் மயக்கிற மாய வார்த்தைகளை பேசுறதாவும் கல்கி குறிப்பிட்டிருப்பார் ரெண்டாவதாக யாருன்னு பார்த்தோம் சோழர்களுக்கு விசுவாசமாக இருந்திருந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியும் ஒரு கற்பனை கேரக்டராக கல்கி வடிவமைச்சிருக்கார் மூணாவது எந்த கேரக்டர்னு பார்த்தோன்னா ஊமை ராணின்னு சொல்லப்படுற நந்தினியோட அம்மாவான மந்தாகினியும் ஒரு கற்பனை கேரக்டராக தான் கல்கி வடிவமைச்சு இந்த பொன்னியின் செல்வன் நாவல முடிச்சிருக்காரு நாலாவதாக யாருன்னு பார்த்தோன்னா தேவர் இவரும் ஒரு கற்பனை கதா பார்த்துருந்தான் ஆனா இந்த பொன்னியின் செல்வன் நாவல ஒரு மெயினான ரோல் பிளே பண்ணியிருப்பார் அஞ்சாவதாக யாருன்னு பார்த்தோன்னா பாண்டிய அரசனோட மகனாக ஆக்ட் பண்ணியிருந்த பாண்டிய இளவழகனும் ஒரு கற்பனை கேரக்டராக தான் கல்கி எழுதியிருக்கு ஆறாவதாக யாருன்னு பார்த்தோம் பொன்னியின் செல்வனுக்கு நிறைய உதவி பண்ணுற மாதிரியும் படகோட்டி தெரிஞ்ச பூங்குழலி இந்த கேரக்டரும் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக எழுதியிருக்காரு இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பாவாக நடிச்சிருந்த அந்த கேரக்டரும் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக தான் இடம் பெற்றிருக்காங்க ஏழாவதாக யாருன்னு பார்த்தோன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருந்த சோழர்கள் பத்தியும் சரி பாண்டியர்கள் பத்தியும் சரி மெயினான கேரக்டராக இருந்த நந்தினியோட உண்மையும் தெரிஞ்ச ஓமே ராணியோட உண்மையும் தெரிஞ்ச படகோட்டியாக படகோட்டி சுற்றி திருந்த இவரும் ஒரு கற்பனை கேரக்டராக தான் கல்கி எழுதியிருக்க இந்த படகோட்டி பைத்தியக்கார படகோட்டி என்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்த மாதிரி தான் கல்கி போர்ட்ரேட் பண்ணி எழுதியிருந்தார் கல்கி எழுதுன பொன்னியின் செல்வன் செல்வன்னாவில்ல இத்தனை கதாபாத்திரங்கள் கற்பனையாக எழுதியிருக்காருன்றது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீனி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்